போட்டு பேரா நீங்க கோபம் வருது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். பாலிமர் டிவி காரன் செய்தி போட்டுப்பானா, போட்டு பேரா நீங்க கோபம் வருது. எஸ்டிபி இருக்கிறது, மனிதநேய மக்கள் கட்சி இருக்கிறது, தௌஹீத் ஜமாத் இருக்கிறது, மாமா ஜவாஹிர் இருக்கிறார், கோபம் வருது. மதிமுக இருந்ததா என்று கேட்டால் இல்ல, பிசி காயிருந்தா என்று கேட்டால் இல்ல, கோபம் வருது. ஓபிஎஸ்இன் மகன் ஓபி ரவீந்திரன் அவன் செய்யக்கூடிய ஆள் தான். தன் வீட்டு பெண்களை குளிக்க வைத்து அதை படம் பிடித்து போட அவன் செய்யக்கூடிய ஆள் தான். இப்படி எதையாவது சில்லறைகளை பொறுக்கி போட்டால்தான் சேனல் நடத்த முடியும். நான் அவன் செய்யக்கூடிய ஆள் தான். வேல்முருகனை எப்படி ஆப்பண்ணுவது, எப்படி அடக்குவது, கோபம் வருது. எங்கள் தலைவருக்கும் அவருடைய முன்னாள் மனைக்கும் விவாதம், கோபம் வருது. பதில் அடிக்க அடி, முட்டுக்கு எதிர் முட்டத்தான், வெட்டுக்கு பதில் வெட்டுத்தான் என்று பாலிமர் தொலைக்காட்சி அலுவலகத்தை போட்டு பேரா நீ கோபம் வருது. தேதியில ஒரு ஊடகம் பாலிமர் ஒரு ஊடகம் எடுத்து வச்சு போடுறான். ஒரு தத்துவத்தை வீழ்த்த முடியாதவர்கள், நேரடியாக மோத முடியாதவர்கள், 35 காலம் மீசை முளைப்பதற்கு முன்பாக இந்த மண்ணிலே அரசியல் களத்திற்கு வந்த தலைவன் எங்கள் தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். இதுவரை 6 சட்டமன்ற தேர்தலை சந்தித்து 3 முறை வெற்றி பெற்று இந்த சட்டமன்றத்திலே சட்டமன்ற உறுப்பினராக, அரசு உறுதிமொழி குழு தலைவராக 35 காலம் பொது வாழ்க்கையில் இருந்தும் கூட இதுவரை மது மாது போதை என்று எந்தவித குற்றச்சாட்டுகளும் இல்லாத, ஒட்டுமொத்த இந்திய அரசியல் வரலாற்றிலேயே குற்றச்சாட்டுகள் இல்லாத ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகனின் மீது தத்துவத்தால் மோத முடியாதவர்கள் நேற்று முன்தினம் 2 நாட்களாக பாலிமர் தொலைக்காட்சியிலே அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து வைத்து சுய அறிப்பை தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். பதிலுக்கு பதில் அடிக்க அடி, முட்டுக்கு எதிர் முட்டத்தான், வெட்டுக்கு பதில் வெட்டுத்தான் என்று பாலிமர் தொலைக்காட்சி அலுவலகத்தை இருந்த இடம் தெரியாமல், இருந்த தடம் தெரியாமல் தட்டி தூக்குவதற்கு வேல்முருகனின் தம்பிகளுக்கு 24 மணி நேரம் போதுமானது. ஆனால் அதை நாங்கள் விரும்புகின்றோமா? அப்படி எங்கள் தலைவர் வளர்த்திருக்கிறாரா என்று கேட்டால் அல்ல. மாறாக நாங்கள் எங்கள் தலைவர் மீது, எங்கள் தலைவரின் தனிப்பட்ட வாழ்க்கை மீது நீங்கள் கல்லெறிந்தால் உங்கள் சனாதனத்தின் மீது, உங்கள் சனாதன தத்துவத்தின் மீது நாங்கள் வில்லறிவதற்கு நாங்கள் அணியமாகி நிற்கிறோம். கோபம் வருது. பாலிமர் ஊடகம், நாங்கள் கேட்குறோம், 12 வருஷமாக கட்சி ஆரம்பித்து நாங்கள் என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்திருப்போம், அதையெல்லாம் ஒரு நாள் ஒரு பொழுது ஒரு பெட்டி செய்தியாக, ஒரு துண்டு செய்தியாக போட்டிருப்பானா அந்த பாலிமர்காரன்? போட்டு பேடா நீ. இதே இந்த மண்ணில் என்எல்சி, எங்கள் தலைவர் பிறந்த மண் என்எல்சி நிர்வாகம் வெறும் 5,000 ரூபாய்க்கும் 10,000 ரூபாய்க்கும் அந்த மக்களை ஏமாற்றி 1 ஏக்கர் நிலத்தை 5,000-10,000 இந்த மண்ணிலே பிடுங்கி கொண்டிருந்த போது அதில் தலையிட்டு அதில் போராடி 5,000-10,000 போதாது, 1 ஏக்கருக்கு 15 லட்சம் ரூபாய் வேண்டும் என்று போராடி இன்று வரை அதை பெற்றுக் கொடுக்கின்ற தலைவர், அந்த மண்ணை வாழ வைக்கின்ற தலைவர் எங்களுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் என்பது எல்லோருக்கும் தெரியும். பாலிமர் காரன் உனக்கு தெரியாதா? தெரியாதா? ஒரு நாள் ஒரு பொழுது செய்தி போட்டிருப்பானா சொல்லுங்க. இதே இந்த இஸ்லாமிய சமூகத்திற்காக கடந்த காலத்தில் மோடி அரசு கொண்டு வந்த சிஐஏ, என்பிஆர், என்ஆர்சி தொடங்கி அத்தனை போராட்டங்களிலும் தமிழகத்தின் முழுவதும் நடந்த அத்தனை ஷாகின்பாக்களிலும் 80-க்கும் மேற்பட்ட ஷாகின்பாக்களை கலந்துக்கிட்டு 43-க்கும் மேற்பட்ட வழக்குகளை வாங்கி தமிழக அரசியல் வரலாற்றிலேயே சமூகத்தில் பிறவாத, வேறு சமூகத்தில் பிறந்து அந்த என்பிஆர் என்ஆர்சி போராட்டத்தில் கலந்து கொண்டு அதிக வழக்குகளை வாங்கிய தலைவர்களின் பட்டியலில் முதல் இடத்தில் எங்கள் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் 43 வழக்குகளை வாங்கி முதலிடத்தில் இருக்கிறார். போன மாதம் எஸ்டிபிஐ சார்பாக நடத்தின நெல்லை முபாரக் சார்பாக நடத்திய ஒரு விருது வழங்கும் விழாவிலே பழனி பாபா விருது என்ற புரட்சியாளர் விருதை எங்கள் தலைவருக்கு கொடுத்தார்கள். கொடுத்த போது அந்த இஸ்லாமிய கூட்டமைப்பின் சார்பாக அவர்கள் சொன்னதுதான் நான் மேற்சொன்ன தகவல். ஐயா, நெல்லைக்கண்ணன் மறைந்து போன பேச்சாளர் நெல்லைக்கண்ணன் அவர் தான் அடிக்கடி சொல்லுவார், என்ன தெரியுமா சொல்லுவார், ஏங்கா எனக்கு வயசாகி போச்சு. யார்? நெல்லைக்கண்ணன் ஐயா சொல்கிறாரு, எனக்கு வயசாகிடுச்சு, நான் இன்னும் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன். என் காலத்துக்கு பின்னாடி இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு ஒரு பிரச்சனைனா, இந்த சிறுபான்மை சமூகத்துக்கு ஒரு பிரச்சனைனா, எனக்கு அடுத்து இந்த சமூகத்தை பார்த்துக்கிறதுக்கு யார் இருக்கான்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். என் காலத்திற்கு பின்பாக என் மூத்த மகன் வேல்முருகன் இருக்கிறான், இந்த இஸ்லாமிய சமூகத்தை அவன் பார்த்து கொள்ளுவான் என்று நாங்கள் சொல்லவில்லை, நெல்லைக்கண்ணன் ஐயா சொன்னார். அப்படி தொடர்ச்சியாக நாங்கள் போராடினோமே, அதை பற்றி ஒரு நாள் ஒரு பொழுது ஒரு பெட்டி செய்தி விட்டுப்பானா பாலிமர்காரே? யோசிச்சு பாருங்க. இதே இந்த மண்ணில் மழைநீர் சேகரிப்பு திட்டம் அமெரிக்காவிலிருந்து வெளியே இங்கே வந்து ஆராய்ச்சி செஞ்சுட்டு போனான். அமெரிக்காவில் இப்போ ஹிலாரி கிளின்டன் வெளியுறவுத்துறை மந்திரி சார்பாக தமிழ்நாட்டிற்கு வந்து, உலகம் வெப்பமயமாகி வருகிறது, நிலத்தடி நீர் குறைந்து வருகிறது,
இதற்கெல்லாம் மாற்றாக மழைநீர் சேகரிப்பு திட்டம் என்று கடந்த அம்மா ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் இந்தியான்னு ஒரு நாடு இருக்கு, அங்கே தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்டேட் இருக்கு, அந்த ஸ்டேட்டில் இப்படி ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்களே, அது என்னன்னு போய் படிச்சுட்டு வருவோம்னு சொல்லி அமெரிக்காவிலிருந்து இங்கே வந்தான். அந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை கொண்டு வந்தது வேண்டுமானால் அம்மா ஜெயலலிதா அம்மாவாக இருக்கலாம், அதை சட்டமன்றத்திலே தீர்மானம் போட்டு இப்படி ஒரு திட்டம் இருக்கிறது என்று அம்மா ஜெயலலிதாவுக்கு பாடம் எடுத்த தலைவன் எங்களுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். அதை பற்றி ஒரு நாள் ஒரு பொழுது பாலிமர் டிவி காரன் செய்தி போட்டிருப்பானா, தொடர்ச்சியாக இந்த 12 ஆண்டுகளில் எவ்வளவு சமரசமற்று நாங்கள் போராடி இருக்கிறோம், சமரசமற்று பதவிதான் பெரிதென்று நினைத்திருந்தால் இந்நேரம் தமிழக வாழ்வுரிமை கட்சி 5-6 சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்கள் பங்களிப்பை செய்திருப்போம் அப்படி நினைக்கல. 2016 அண்ணாதிமுக சார்பாக 3 தொகுதிகளை தருவதற்கு தயாராக இல்லை, உங்களோடு எங்களுக்கு கூட்டணி உடன்பாடு இல்லை, நாங்கள் தனியாக நிற்கிறோம் என்று சொல்லி நெய்வேலியிலே தனித்து போட்டியிட்டார் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். செய்தி அது அல்ல, 2016 தேர்தலில் தனித்து போட்டியிட்ட தலைவர்களையே எங்கள் அண்ணன் சீமான் டெபாசிட் வாங்கினாரான்னு கேட்டால் வாங்கலை, அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் தனிச்சு போட்டிக்கிட்டாங்க டெபாசிட் வாங்கினான்னு கேட்டால் வாங்கலை, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தனிச்சு போட்டிக்கிட்டார் டெபாசிட் வாங்கலை, சொல்லிக்கிட்டே போகலாம், எவராலும் வாங்க முடியாத டெபாசிட்டை 2016 தனித்து போட்டியிட்டு 33,000 வாக்குகளை பெற்று டெபாசிட் பெற்ற ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். செய்தி போட்டிருப்பியா, நீ போட்டிருப்பியா, காவிரி சிக்கலா கூப்பிடு வேல்முருகனை, என்எல்சி பிரச்சனையா வேல்முருகன் எங்க போயிட்டார், கூடங்குளம் பிரச்சனையா வேல்முருகன் எங்க போயிட்டார், இதே கூடங்குளத்தில் பிரச்சனை வந்தப்ப 13 அப்பாவி தமிழன் வாயில் சுடப்பட்டு எடுபடி எடப்பாடியின் ஆட்சியில் கொல்லப்பட்ட போது எங்கள் தலைவர் வேல்முருகன் அவர்கள் தூத்துக்குடிக்கு போகிறாரு, கைது செய்யப்பட்டு சென்னை புழல் சிறையில் போடுறாங்க, இதுவரை உண்ணாவிரத போராட்ட வரலாற்றிலேயே தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பேர் வைக்க வேண்டும் என்று 76 நாட்களாக சங்கரலிங்கனார் போராடியதுதான் இந்த தமிழகம் சந்தித்த மிகப்பெரிய உண்ணாநிலை போராட்டத்தை பார்த்திருக்கும். அதற்கு அடுத்தபடியாக பக்கத்தீழ நிலத்திலே தாய் நிலத்திலே நம்முடைய தியாகதீபம் திலீபன் அவர்கள் இந்திய ஒன்றியத்திற்கு எதிராக 12 நாட்கள் ஒரு சொட்டு நீரும் அருந்தாமல் உண்ணாவிரதம் இருந்து செத்துப்போனார் தியாகதீபம் திலீபன் அவர்கள். ஆனால் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இருந்து கொண்டு ஒரு சொட்டு நீரும் அருந்தாமல் 3 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்த ஒரே தலைவர் தமிழகம் பெற்றெடுத்த தியாகதீபம் திலீபன் வேல்முருகன் என்பதை இந்த மனிதர் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். அப்ப எது ஒன்றையும் பேசாமல் 2018 ஏற்கனவே விவாகரத்து முடிந்து விட்டது, எங்கள் தலைவருக்கும் அவருடைய முன்னாள் மனைவிக்கும் விவாகரத்து நடந்து முடிந்து விட்டது, அது ஒரு முடிந்து போன செய்தி, ஒரு செத்துப்போன புதைக்கப்பட்ட செய்தி, அந்த செய்தியை தூக்கி எடுத்துக்கொண்டு பாஜகவை வீரியமாக எதிர்ப்பது யார், வேல்முருகன். அப்ப வேல்முருகனை எப்படி ஆப்பண்ணுவது, எப்படி அடக்குவது, கொள்கை ரீதியாக அடக்க முடியாது, செந்தில் பாலாஜி வீட்டில் விட்ட மாதிரி அமலாக்கத்துறையை விட்டு பார்க்கலாம்னு பார்த்தா அண்ணன் வேல்முருகன் வீட்டுக்கு அமலாக்கத்துறை வந்ததுன்னா அவங்களா பார்த்து 5-10 வச்சுட்டு போனத்தான் உண்டு, வீட்டில் எதுவும் கிடையாது. அப்ப எப்படித்தான் இவரை தாக்குவது, இவரை வீழ்த்துவது என்ற போது சில்லறை காரணமாக கிடைத்ததுதான் இந்த இந்த தனி மனித பிரச்சனை, அவர் குடும்பம் சார்ந்த பிரச்சனை, இதை ஒரு காரணமாக எடுத்துக்கொண்டு இதை பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு 2 நாளாக போடுறான் பாலிமர் கார். நான் ஒன் சொல்ல விரும்புகிறேன், இந்த பிழைப்பை பிழைப்பதற்கு இப்படி எதையாவது சில்லறைகளை பொறுக்கி போட்டால்தான் சேனல் நடத்த முடியும்னா, இந்த பிழைப்பை பிழைப்பதற்கு வேறு ஏதாவது பிழைப்பை பாலிமர் டிவி காரன் செய்யலாம், அவன் செய்யக்கூடிய ஆள் தான். நாளைக்கே சேனலில் பாலிமர் சேனலில் போடுறதுக்கு எந்த செய்தியுமே இல்லை, தமிழ்நாட்டில் சுவாரஸ்யமான செய்தி எதுவுமே இல்லை என்று சொன்னால் தன் வீட்டு பெண்